அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முல்லாவின் கதைகள். முல்லாவின் கதைகளில் 50வது கதையை நாம் பார்க்க போறோம். கதையின் பெயர் வேதாந்த நூல். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு தடவை முல்லா ஒரு திருமணத்துக்கு போயிருந்தார். இரண்டொரு தடவை அவர் திருமணத்திற்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபொழுது அவருடைய செருப்பு காணாமல் போயிருந்தது. அதனால் அன்று செருப்பை வெளியே விட்டு செல்ல முல்லாவுக்கு மனம் வரவில்லை. அந்த காலத்தில் செருப்பணிந்த காலுடன் வீட்டுக்குள் நடமாடக்கூடாது. செருப்புகளை இழக்க விரும்பாத முல்லா அவற்றை கழற்றி ஒரு துணியில் சுற்றி கையில் வைத்து கொண்டார். முல்லாவின் கையில் ஏதோ காகித பொட்டலம் இருப்பதை கண்ட திருமண வீட்டுக்காரர், முல்லா அவர்களே, ஏதோ காகித பொட்டலத்தை வைத்திருக்கிறீரே, அதில் என்ன இருக்கிறது? மணமகனுக்கு அளிக்கப்பட வேண்டிய பரிசா? அப்படின்னு கேட்குறாரு. அது மிகவும் புனிதமான ஒரு வேதாந்த நூல் அப்படின்னு முல்லா பதிலளிக்கிறாரு. வேதாந்த நூலா? இதை எங்கே வாங்கினீர் என திருமண வீட்டுக்காரர் வினவினார். செருப்பு கடையில் வாங்கினேன் அப்படின்னு முல்லா பதிலளிக்கிறாரு. அவர் என்ன பதிலளித்தார் என்று விளங்கிக் கொள்ள முடியாமல் திருமண வீட்டுக்காரர் தத்தளித்தார். நன்றி.